தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் எழுபத்து ஐந்து சதவீதம் கல்வி கட்டணத்தை வசூலிக்க அனுமதி அளித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று தெரிவித்துள்ளது தனியார் பள்ளிகளில் கல்விக் கட்டணங்களை வசூலிக்கக்கூடாது என்ற தமிழக அரசாணையை ரத்து செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது இதுகுறித்து மாநில அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி தமிழகத்தில் எழுபத்து ஐந்து சதவீத கல்விக் கட்டணத்தை மூன்று தவணைகளாக வசூலிக்க அனுமதி அளித்துள்ளதாக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது ஊரடங்கு காலத்தில் இருபத்தைந்து சதவீதமும் பள்ளிகள் திறக்கும் போது இருபத்தைந்து சதவீதமும் பள்ளிகள் திறந்து மூன்று மாதம் கழித்து இருபத்தைந்து சதவீதமும் வசூலித்துக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது பள்ளி கட்டணம் தாமதமாக செலுத்தினாலும் மாணவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்